எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நாளைக்கு ட்ரைனிங் போகக்கூடிய தன்னார்வலர்கள் எல்லாரும் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே, கேட்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே. என்னென்னா, நம்ம வந்து ஹைடெக் லேபில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டராக செலக்ட் ஆகிட்டோம். அடுத்தது ட்ரைனிங்கும் வந்து வந்துட்டோம். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் போட்டிருக்காங்க இல்லைங்களா, ஒரு பிளாக் வந்து பிளாக் விட்டு பிளாக் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், அப் அண்ட் டவுன் 100 கிலோமீட்டர் அந்த மாதிரிலாம் இருக்குது. சில பேர்லாம் வேண்டாம் அப்படின்னு எழுதிய கொடுத்துட்டாங்க. அப்படி எழுதி கொடுக்கவும் மனசு இல்லாமல் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியும் விட முடியாமல் இருக்கிறவங்க நாளைக்கு ட்ரைனிங்கில் போகிறப்ப ட்ரைனிங்லேயே வந்து கேளுங்க, இந்த மாதிரி வந்து எங்கள் பிளாக்கில் வந்து வேகன்சி இருந்துச்சுன்னா நாங்கள் பிளாக் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா. ஏன்னா எதுக்காக நான் ட்ரைனிங்கில் கேட்க சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒர்க்கு கொடுத்தது கெல்ட்ரான் தான். கெல்ட்ரான் தான் வந்து ஃபுல் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. ஆனாலும் நம்ம கெல்ட்ரானில் கொடுத்த அந்த நம்பரையோ இல்லை வந்து அந்த மெயில் ஐடிக்கோ எந்த மெசேஜ் பண்ணாலும் கால் பண்ணாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமான மெயில் கூட பண்ணியிருக்காங்க, இருந்தாலுமே 1 வீக்காக எந்த ரெஸ்பான்ஸுமே வந்து கிடையாது. அப்பத்துலேருந்தே அது நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதியிருப்போம் இல்லைங்களா, ஸ்க்ரீனிங் டெஸ்ட், அப்பத்துலேருந்தே வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை. அதனால் நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறவங்க கிட்டே கேட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இல்லை ஏதாவது ஒரு வழியை வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் மறக்காமல் வந்து கேளுங்க இதை. அண்ட் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து நாளைக்கு ட்ரைனிங்கில் கேளுங்க. அண்ட் என்னென்ன ஒர்க் நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஒரு டைம் டேபிளே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸ்கூலில். ஸோ அந்த அந்தந்த ஒர்க் மட்டும்தான் நீங்கள் செய்யணுங்களா, இல்லை வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் நீங்கள் செய்யணுமா அப்படிங்கிறதையும் வந்து கேட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கிளாஸ்லாம் வந்து எடுக்க சொல்லுவாங்க அதர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம். ஸோ அதனால் வந்து தெளிவாக உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் நாளைக்கு நீங்கள் கிளியராக வந்து கேட்டுக்கோங்க. அண்ட் ட்ரைனிங்கில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கிளியராக நோட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு நோட் ஒரு பென்னு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. தேவையான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அதில் தான் வந்து நோட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தாங்க அப்படின்னாலும் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரைனிங்கில் தான் கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆஃபீஸர்ஸை மீட் பண்ண முடியுமா என்ன நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களையும் கிளியராக கேட்டுட்டு திரும்பவும் நீங்கள் ஸ்கூலில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.